வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மார்க்கெட் 131 points க்ளோஸ் ஆச்சு. மெயினாக வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டை பார்த்து க்ளோஸ் ஆச்சு. மத்தியானத்துக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ யூரோப்பியன் மார்க்கெட் பயங்கரமாக கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. அது கேக்ஸு, டாக்ஸு, எஃப்டிஎஸ்சி இவங்கெல்லாம் வந்து பெருசாக உழுவ ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டவு ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸும் கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு ரீசன்னால் நம்ம மார்க்கெட்டும் மார்னிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே வந்து பெருசாக கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜ் என்ன, நிஃப்டியை வந்து பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 200 points ஸ்விங்கை வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 350 points கீழே உழுந்துருந்துச்சு. பட் ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 500-600 points ஸ்விங் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பயம் இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். மேலே ஏற ஏற ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஷார்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 17,200 லெவலை வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே 17,200 க்ராஸ் பண்ண மாட்டேங்குது, கீழே 16,850-840 அந்த லெவலை வந்து உடைக்க மாட்டேங்குது. இப்போதைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சு உடச்சி வரும்போது தான் உங்களுக்கு அடுத்த டைரெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் மோர் ஆன் டவுன் சைடில் இருக்குது, அப்சைடுக்கான சான்சஸ் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் வெள்ளிக்கிழமைக்கு லேட் நைட் ரிகவரி இருந்துச்சு. மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் ஆகி பாசிட்டிவ் சைடில் போச்சு. அதாவது 132 points ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கான எதிரொலி நிறைய மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வந்து அது பாசிட்டிவில் வந்துச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமைக்கு பாசிட்டிவ் சைடில் முடிஞ்சிச்சு. கமாடிட்டி ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கமாடிட்டிஸுமே வந்து பெருசாக கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. வெள்ளிக்கிழமைக்கு கோல்டன் சில்வரை தவிர ரெண்டுமே வந்து மீண்டும் அந்த $2,000 ரேஞ்சில் வந்து கோல்டும் சில்வர் வந்து அந்த 23-30, 23-40 அந்த ஜோனில் வந்துச்சு. இந்தியா ரூபா பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,150 லெவலில் வந்து கோல்டும் 24 கேரட் ஹோல்சேல் கோல்டும் 72,000 ஜோனில் வந்து சில்வர் 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டும் வந்துச்சு. டோ மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு கோல்டு ஏறி இருக்கோ ஆனால் வாங்கிறதுக்கு ஆள்கட் கிடையாது. நிறைய செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்களே ஒழிய வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த லெவலில் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 250 ரூபா கிராமுக்கு வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து விற்கிறதுக்கு தான் இருக்கிறாங்களே ஒழிய வாங்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது மட்டும் கோல்டை வாங்கிக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 82-40 ஜோனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ருப்பியும் கோல்டன் சில்வர் மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அது 83 லெவலில் உடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி கீ சைடில் வந்து 81-50 to 82 அந்த ஜோனை வந்து உடைக்க மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட்டை இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. ஸோ இந்த ரேஞ்சை உடைக்கும் போது ரொம்ப பார்த்துக்கலாம். பட் டெஃபினட்டாக இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் கிடையாது. நன்றி, வணக்கம்.